வணக்கம் நேயர்களே. உங்களது பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுகின்ற பிசினஸ் டைரி நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள், அஞ்சி தற்போற்றுபவர்க்கும் பொருள் என்கிறது திருக்குறள். பகை நாடு மீது படையெடுத்துச் செல்கின்ற மன்னனுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியது அரண். அரண் என்றால் பாதுகாப்பு நிறைந்த கோட்டை என்று பொருள். அப்படிப்பட்ட படையெடுத்துச் செல்கின்ற மன்னனுக்கும் முக்கியமானது அரண் என்கின்ற கோட்டை. அதேபோல் எதிரி நாடு படையெடுத்து எதிரி நாட்டு அரசன் படையெடுத்து வரும்போது அவனிடமிருந்து நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று தன்னை காப்பாற்றிக் கொள்ள நினைத்து தற்காத்துக் கொள்பவருக்கும் முக்கியமானது அரண் என்று சொல்கிறது திருக்குறள். இந்த திருக்குறளை அப்படியே காப்பீட்டோடு நாம் பொருத்தி பார்க்கலாம். காப்பீடு என்பது சேமிப்பு கருதி நாளைய ஒரு தேவைக்காக முதலீடு என்று கருதினாலும் அப்படிப்பட்டு செயலோடு நினைப்போடு ஆற்றுபவர்க்கும் இந்த காப்பீடு முக்கியமானது. அதே நேரத்தில் எதிர்காலத்தில் நமக்கு ஏதேனும் நிகழ்ந்துவிட்டால் அப்போது தற்காத்துக் கொள்ள வேண்டுமே என்று அஞ்சி பாதுகாப்பு தேடுபவர்களுக்கும் இது முக்கியமானது. அந்த வகையிலே இன்றைய தினம் உங்களது காப்பீடுகள் எவ்வாறு உங்களுக்கு பாதுகாப்பாகவும் எதிர்கால தேவைகளை நிறைவேற்றுபவையாகவும் இருக்க வேண்டும் என்பது குறித்து உங்களது கேள்விகளுக்கும் நமது கேள்விகளுக்கும் உரிய விளக்கம் அளிப்பதற்காக காப்பீட்டுத்துறை நிபுணர் திரு கே ஸ்ரீதர் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் பிரபல ஆங்கில பத்திரிகை ஒன்றில் 30 ஆண்டு காலம் நிர்வாகத்துறையில் அனுபவம் வாய்ந்து விஆர்எஸ் பெற்றவர். 32 ஆண்டுகளாக எல்ஐசி முகவராக செயல்பட்டிருக்கிறார். அத்துடன் தொடர்ந்து 20 ஆண்டுகளாக அதிக பாலிசிகளை எடுத்ததற்காக சேர்மன்ஸ் கிளப் மெம்பர் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட அங்கத்தினராக இருக்கிறார். 2500க்கும் மேற்பட்ட பாலிசிகளை அவர் எடுத்திருக்கிறார். சர்வதேச அளவிலான மில்லியன் டாலர் ரவுண்ட் டேபிள் என்கிற அமைப்பிலும் 4 ஆண்டுகள் அவர் அங்கத்தினராக செயல்பட்டிருக்கிறார். அத்தகைய திரு கே ஸ்ரீதர் அவர்களை உங்கள் சார்பிலும் நமது புதியகம் தொலைக்காட்சி சார்பிலும் முதற்கண் வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய குரலில் சொன்ன மாதிரி இரண்டு விஷயங்கள் வந்து காப்பீடு நிறைவு செய்யுது. ஒன்று சேமிப்புக்கு சேமிப்பு, பாதுகாப்புக்கு பாதுகாப்பு, இல்லையா? அதோடைய தன்மை, அந்த காப்பீடோடய அவசியம் என்ன, எப்படி அதோடைய விழிப்புணர்வு இருக்குதுன்னு சொல்லுங்களேன். அதாவது 1976 உலகத்தில் ஒரு சர்வே எடுத்தாங்க, மனிதனுக்கு தேவையான அடிப்படைகள் என்னென்னு. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது மூணுமே நம்ம டைரெக்டாக ஃபீல் பண்ணுவோம். சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியாது, தங்கிறதுக்கு ஒரு நிழல் வேணும், வெயிலையும் மழையில் இருக்க முடியாது, உடை இல்லாமல் வெளியில் போக முடியாது. கலாச்சாரம் ப்ளஸ் நமக்கு வந்து அந்த வெயில் மழை இதுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணும். ஆனால் 4வதாக அந்த சர்வேயில் சொல்கிறது வந்து இந்த ஆயுள் காப்பீடு. முதல் மூணும் நம்ம நேரடியாக வந்து இந்த பாடி ஃபீல் பண்ணும். கரெக்ட். ஆனால் இந்த இன்சூரன்ஸ்ன்றது நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம், நம்மளோட ஆப்சன்ஸில் நம்ம ஃபேமிலி ஃபீல் பண்ணும். உதாரணத்துக்கு மாதம் மாதம் ஒரு மனிதர் வந்து வருமானம் கொண்டு போயிட்டுருக்காரு, திடீர்னு ஒரு மாதம் அவர் இறந்து விட்டால் அடுத்த மாதம் அவர் அந்த ஃபேமிலிக்கு கொண்டு போகிற வருமானம் போகாது. அவர் இல்லாமல் இருந்தாலும் அந்த வருமானம் அந்த குடும்பத்திற்கு போக வேண்டும் அப்படின்னா சரியான அளவுகோலில் ஒரு ஆயுள் காப்பீடு எடுத்து விட்டோம் ஆனால் அந்த ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்திலிருந்து அந்த குடும்பத்திற்கு பணம் வரும். அந்த பணத்தை முதலீடு செய்வதன் மூலமாக மாதம் மாதம் அந்த ஃபேமிலிக்கு பணம் வரும். அவர் இல்லாவிட்டாலும் அவர் இருந்திருந்தால் என்ன அமௌண்ட்டு மாதம் மாதம் கொண்டு போவாரோ அந்த அமௌண்ட்டு வந்துடும். தீனு சொன்னால் நாக்கு வந்துடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லோருக்கும் நிகழக்கூடிய ஒரு அசம்பாவிதம் அது, அது அது இயற்கை. ஆனால் அதே நேரத்தில் அந்த இயற்கையினால் ஏற்படக்கூடிய இழப்பின் போது இழப்பீடாகவும் தருகிறது காப்பீடு. அதே நேரத்தில் ஒரு 18-20 வருஷம் கழித்து எனக்கு ஒரு தேவைக்காக, என்னுடைய பொண்ணுடைய திருமண தேவை அல்லது வந்து எதிர்கால படிப்புக்கான தேவை, அதற்காகவும் நாம் உயிரோடு இருந்து கொண்டு அனுபவிக்கத்தக்க வகையிலும் அது முதலீடாக இருக்கக்கூடியது தான் இப்போ இருக்கக்கூடிய வளர்ச்சி. எல்லா விதமான காப்பீடுகளும் சரி, முக்கியமாக எல்ஐசி நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கு. அது சம்மந்தமாக உங்களுக்கு நிறைய கேள்விகள் எங்கிட்ட இருக்குது. அதற்கு முன்னால் ஒரு நேயர் ஒருத்தர் காத்துட்ருக்கார், அவருடைய கேள்வி என்னென்னு பார்ப்போம். வணக்கம் பிஸ்னஸ் டைரி சார். வணக்கம் சார், நான் சங்கர் நாராயணன் ஃப்ரம் திருநெல்வேலி சார். வணக்கம் சார், உங்களுடைய கேள்வி கேளுங்க. இந்த எல்ஐசியில ஜீவன் உமங் பாலிசி வந்து போட்டிருக்கேன் சார். நல்லதுங்க. 28 வயசுல போட்டிருக்கேன். சரி. அது 15 வருஷ பாலிசி. சரிங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு போட்டிருக்கேன். வருஷம் பிரீமியமா 80,000 ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்கேன் சார். சரிங்க சரிங்க. ஆனா இப்ப இந்த மாதிரி எல்ஐசி என்னவோ பிரைவேடைசேஷன் பண்ண போறாங்க இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இது வந்து லைஃப் லாங்க எனக்கு ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி போட்டிருக்கேன். ஏன்னா பென்ஷன் கிடையாது, பென்ஷன் வரணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன் சார்.
நீங்கள் கவலையேப்பட வேண்டாம். ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கறத கொஞ்சம் நீங்க சொல்ல முடியுமா? கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அது யாரும் பிரைவேடைசேஷனாக கொடுக்க போறதில்ல. அதுல இருக்கிற பங்குகளை வந்து சிலதை விற்க போறாங்க. அதனால ஒரு அவருடைய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மேற்கொண்டு தகவல் நிபுணர் சொல்லுவார். சொல்லுங்க சார். எல்ஐசியில் இன்னைக்கு வந்து இருக்கிற மொத்த முதலீட்டில் 95% வந்து பப்ளிக் போட்ட ஃபண்ட்ஸ் தான் இருக்கு. 5% தான் வந்து கவர்மெண்ட் போட்ட ஃபண்ட்ஸ். 1956 எல்ஐசி வந்து ஸ்டார்ட் பண்ண பொழுது 5 கோடி ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்தது. அதுக்காக அந்த 5% ஷேர் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து எல்ஐசி கொடுத்துட்ருக்காங்க. இதில் வந்து பயப்பட தேவையில்லை. ஏனென்னு கேட்டிங்கன்னா எல்ஐசி வந்து ஒரு தனியார் நிறுவனம் இல்லை. தனியார் நிறுவனங்களாக நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிகள் செயல்பட்டு வருகின்றன. அவர்கள் வந்து லாபத்தை எடுத்துக்கொண்டு தான் மீதமுள்ள பணத்தை வாடிக்கையாளர்களுக்கு பிரித்து கொடுக்க முடியும். இங்கே எல்ஐசிக்கு வந்து தனி லாபம்னு கிடையாது. எல்ஐசியில் இருக்கிற முதலீடு ஃபுல்லாக அந்த கவர்மெண்ட் போட்டு 5 கோடி தவிர. அதான் அவர் கேட்குறாரு. அவர் என்னன்னா இப்போ தனியாருக்கு அனுமதிக்கும் பொழுது அப்படி மாறிடுமோன்னு பயப்படுது. இல்லை அது வந்து ஒன்றும் அந்த அளவுக்கு பங்கம் வராது. சரி, ஆனால் அவர் தைரியமாக இருக்கலாம். சரி, இப்போ அடுத்த நேரம் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு. அவருடைய கேள்வி என்னன்னு கேட்போம். வணக்கம், பிஸ்னஸ் டைரி. ஹலோ, வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார். ஹலோ, ஆ கேட்கலாமா சார்? கண்டிப்பாக கேட்கலாம். உங்களை அறிமுகப்படுத்திட்டு பேர் ஊர் சொல்லிட்டு கேளுங்க சார். நான் ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ தர வேறு சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சொல்லுங்க சார். நான் பேர் ஸ்ரீராம், நான் அசோக் நகர்லேருந்து பேசுகிறேன். நல்லதுங்க. நான் ஸ்ரீதர் சார் கிட்ட பேசணும். அவர்கிட்ட தான் நீங்கள் பேசிட்டீங்க. முதல்ல கேள்வி கேளுங்க. ஆ ஹலோ சார், சொல்லுங்க சார். நமஸ்காரம் சார், ஸ்ரீராம் ஸ்ரீராம் பேசுகிறேன். ஆ சொல்லுங்க. அசோக் நகர்லேருந்து சொல்லுங்க சார். இப்போ எனக்கு வந்து 65 இயர்ஸ் ஆகுது. இப்போ வந்து மணி பேக் பாலிசி போட்டோம்னா எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? எப்படி எனக்கு ரெகுலரா சிஸ்டம் கிடைக்கிற மாதிரி வருமா? பண்ணலாமா அது மாதிரி? சார் உங்களுக்கு 65 வயசுக்கு இன்சூரன்ஸ் கொடுப்போம். ஆனால் மணி பேக் பாலிசிக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு வயது இல்லை. அதனால 65 வயசுங்கிறது கட் ஆஃப். 65 வயசு வரைக்கும் கொடுப்போம் இன்சூரன்ஸ். மணி பேக் பாலிசிக்கான உங்களுக்கு வயது இப்போ இல்லை. நீங்க வந்து இன்ஃபேக்ட் எல்ஐசியில் ஜீவன் ஆரோக்கியம் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு. அது கூட நாங்கள் வந்து 65 ஆண்டுகள் வரைக்கும் தரோம். நீங்கள் வந்து உங்கள் ஏஜுக்கு இப்போ நீங்கள் வந்து சிங்கிள் ப்ரீமியம் கட்டலாம். ஏன்னா தொடர்ந்து கட்டக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும்னு எனக்கு தோணலை. ஏன்னா நீங்கள் ஒரு கம்பெனிலேயோ கவர்மெண்ட்லேயோ இருந்து நீங்கள் பணியாற்றி ஓய்வு பெற்றிருப்பீங்க. தொடர்ந்து கட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப குறைவு. ஏன்னா உங்களுக்கு மாத நிரந்தர வருமானம்னு பென்ஷன் அது மூலமாக தான் வரும். கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க எனக்கு தெரிஞ்சு. அதனால் நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி போட்டு அந்த சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்கலாம். அவருக்கு தேவையான வழிகாட்டுதல் கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த காப்பீடுடைய முக்கிய அம்சமே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இளவயது நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து இல்லாமல் போய்விட்டால் அந்த குடும்பம் நிதி சார்ந்த விஷயத்தில் உணர்வு சார்ந்த விஷயத்தை யாரும் ஈடு செய்ய முடியாது. ஆனால் நிதி சார்ந்த விஷயத்தில் அவர் இல்லையே அப்படிங்கிற கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் காப்பீடு. அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி வாழ்வின் நிறைவு கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து காப்பீடை வந்து தருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி மாற்று கருத்து ஒன்று சொன்னீங்க, ஜீவன் ஆரோக்கியம் போன்ற திட்டங்கள் இருக்குன்னு சொன்னீங்க, அது சம்மந்தமாக கொஞ்சம் விளக்கம் கொடுங்களேன். ஜீவன் ஆரோக்கியங்கிறது ஒரு ஆக்சுவலாக இந்த காலகட்டத்தில் நிறைய நோய்கள் வருது. ஸோ ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணும்பொழுது அதனோட காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ஆனால் இந்த ஜீவன ஆரோக்கியத்தில் 65 ஆண்டுகள் வரைக்கும் பாலிசி எடுக்கலாம். அதுக்கு உண்டான டெஸ்ட்கள்லாம் எடுத்து எடுக்கலாம். மேக்சிமம் வந்து 1 லேக்லேருந்து மினிமம் 4 லேக்ஸ் வரைக்கும் ஜீவன ஆரோக்கியில் எடுக்கலாம். இதில் வந்து ஐசியூனா டபுள் சார்ஜ் கொடுக்குறோம், ஆர்டினரி பெட்டுனா சிங்கிள் சார்ஜ் கொடுக்குறோம். அப்புறம் இதில் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் தொடர்ந்து அதே ப்ரீமியம் தான் இருக்கும் கடைசி வரைக்கும். என்ன ஒன்றுனா இதெல்லாம் கேஷ்லெஸ் கிடையாது. நீங்கள் முதல்ல அட்மிட் ஆகிட்டு உங்களுக்கான செலவு பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் வாங்கணும். ஓகே. ஆனால் இது மெடிக்ளைமுக்கும் அந்த மருத்துவ காப்பீடுகளுக்கும் இதற்கும் சற்று வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதே தானா? ஆமாம். என்னன்னு கேட்டிங்கன்னா இதுவும் மெடிக்ளைம் தான். பட் வேற எங்கே மெடிக்ளைம் எடுத்தாலும் இங்கே மெடிக்ளைம் நீங்கள் 100 வாட்டி எடுக்கலாம். ஆர்டர்ட் ஒன். அருமையான ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க, தகவல் சொல்லியிருக்கீங்க. அடுத்த நேரோட கேள்வி என்னன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம் சார், நான் கடலூர்ல இருந்து கேளுங்க. உங்க கேள்வி கேளுங்க. முதல்ல கூட சொன்னாங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னு, 60 வயசு ஆக போறது, பென்ஷன் வருது. சரி, இதுல வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நாங்க கேட்டா எதுவும் இல்ல அப்படிங்கிறாங்க. ஓ, உங்களுக்கு 60 வயது ஆக போகுது இல்லையா? சரி என்னங்க சார், அது மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதாவது வேணும்னாலும் எதுவும் இன்சூரன்ஸ் போட முடியாது.
நடுவுல கொஞ்சம் உடம்பு வந்தது, ஆனா இப்ப பரவாயில்லன்னு டாக்டர். சரி, சரிங்க, உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல நிபுணர் சொல்லுவாரு. சொல்லுங்க சார், உங்களுக்கு 60 வயது ஆகுது. நீங்க நடுவுல உடம்பு வந்தது, நீங்க அது என்ன உடம்புன்னு தெரியல, ஆனால் ஆமா அது சரியாயிடுச்சு. நீங்க வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணி அந்த மெடிக்கல் பேனல் உங்களுக்கு வந்து ஃபிட்டுன்னு அவங்க டாக்டர்ஸ் தோணித்துன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் லோட் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து அதை பார்க்குற மெடிக்கல் பேனல் ஆஃப் டாக்டர்ஸ் கையில் தான் இருக்கு. வணக்கம். வணக்கம், நான் அல்வாத்திருநர்லேருந்து சாந்தா மோகன் பேசுகிறேன். கேளுங்க, உங்கள் கேள்வி கேளுங்க சார். ஆக்சுவலாக இப்போ நான் வந்து என்னோட 18 இயர்ஸ்லேருந்து நான் எல்ஐசி போட்டுண்டு, நான் வந்து அதை வித் ப்ராஃபிட், வித்வுட் ப்ராஃபிட், ஜீவன் ஆனந்த், ஆனந்த் ஜீவன் சரளா எல்லாமே போட்டிருக்கேன் நான். அதில் நான் நிறைய பெனிஃபிட்ஸும், அது வந்து என்ன போட்ட ஃபிக்ஸட் டைமுக்கு கரெக்டாக என் டாட்டர் மேரேஜுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆச்சு. ஆனால் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கனாக்கா, நீ போடுற எல்ஐசி வந்து அந்த அமௌண்ட் மெச்சூர் ஆகிறத நான் வித்தின் 2-3 இயர்ஸ்லயே நான் எடுத்து காமிப்பேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வருது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இதில் இது போடலாம் அப்படின்லாம் சொல்லி அவங்க அதை போடுறதுக்கே விருப்பப்பட மாட்டேன்றாங்க. நான் அதை வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்ட பார்த்துட்டேன். இதுக்கு சார் என்ன அட்வைஸ் கொடுக்க? ரொம்ப அருமையான கேள்வி கேட்டதுக்காக உங்களுக்கு ஒரு பாராட்டுகள். நீங்கள் வந்து உங்கள் சார்பாக நிறைய பேருக்கு இந்த பதில் போய் சேரணும், அதற்குரிய பதிலை நம்ம நிபுணர் தேர்ந்து எதிர்பார்ப்போம். சொல்லுங்கள் சார். அவங்க இந்த கால ஆக்சுவலாக யங்ஸ்டர்ஸ் அவங்களோட தாட் ப்ராசஸில் தப்பு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ஒரே பேஸ்கெட்டில் இருக்கக்கூடாது, பல பேஸ்கெட்டில் இருக்கணும். மியூச்சுவல் ஃபண்டில் கொஞ்சம், ஸ்டாக் மார்க்கெட்டில் கொஞ்சம், இன்சூரன்ஸில் கொஞ்சம், பேங்க்கில் கொஞ்சம், மற்ற சேவிங்ஸில் கொஞ்சம், நகையில் கொஞ்சம், வீட்டில் கொஞ்சம், அப்படி தான் இருக்கணும். அவங்களோட தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப கரெக்டான விஷயம்தான். ஆனால் இன்சூரன்ஸ்னு வரும்போது பாதுகாப்பு வந்து ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் சேவிங்கு. ஆளே இல்லைன்னா அப்புறம் எப்படி? அதனால் இந்த கால யங்ஸ்டர்ஸ் வந்து டேர்ம் இன்சூரன்ஸும் ரொம்ப விரும்புகிறாங்க. அதனால் அவங்க தாட் வந்து தப்பு கிடையாது. டேர்ம் இன்சூரன்ஸில் நீங்கள் சொன்ன மாதிரி வித்தவுட் ப்ராஃபிட்ஸ், வித் ப்ராஃபிட்ஸில் இல்லாமல் டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது வித்தவுட் ப்ராஃபிட்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸில் பெரிய இன்சூரன்ஸை சின்ன ப்ரீமியம் கட்டி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஸ்டாக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் அது மாதிரி போகலாம். ஆனால் ஒரு சின்ன விஷயம், மற்ற விஷயங்களில் போகும்போது ரிஸ்க்குன்றது இன்வால்வ்டு. அந்த ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்காங்க இந்த கால இளைஞர்கள். தப்பு இல்லை, ஒரே அடியாக அதுலேயும் போயிடக்கூடாது. கரெக்ட், ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. அதாவது எல்லா விதமான முதலீடுகளும் வேண்டும், அதில் முக்கியமாக வந்து பாதுகாப்புக்காக பண்ணக்கூடிய நோக்கம் வந்து காப்பீடு வந்து அதில் அதில் விட சேர்த்து அதில் போய் லாபம் கிடைக்குமான்னு. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு இத்தனை வருஷம் கழிச்சு இவ்வளோ ரூபா வரும்னா, நீங்கள் மாதம் மாதம் கட்டினா தான் அந்த அமௌண்ட் வரும். ஆனால் காப்பீடில் வந்து நீங்கள் கட்டாமல் விட்டாலும் அந்த ஒரு இழப்புன்னு ஏற்பட்டதாக கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி புத்திசாலித்தனமான விஷயம் என்னென்னா, டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்டு ரெண்டையும் பிரித்து போட்டுக்கலாம் இல்லையா, பிரித்து போகலாம். ஆனால் அதில் ரிஸ்க் இருக்குங்கிறது நம்ம அவங்க நினச்சிக்கணும். சரி, ஏற்கனவே நம்ம கேள்வி கேட்டோம், அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் சம்மந்தமாக என்ன பாலிசிகள் இருக்குது? இந்த இது கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து சார், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஜீவன் ஆரோக்கியா அது ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். கேன்சர் கவர்னு வருது தனியாக, இப்போ எல்ஐசியில் கேன்சர் கவர் எடுத்துக்கலாம். ஆனால் எல்லாருமே கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்ற மாதிரி லேட்டாக தான் ஆக்சுவலாக ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்சூரன்ஸ் ஷுட் பி டேக்கன் வென் இட் இஸ் நாட் நீடட், பிகாஸ் இட் கெனாட் பி டேக்கன் வென் இட் இஸ் நீடட். ஏன்னா ராம்சாமி, கன்சாமி, குப்சாமி போடுற பணத்தை எடுத்து தான் வேலுச்சாமிக்கு எதாவது என்ன கொடுக்குறோம். எல்லாருமே ப்ராப்ளம் வந்த அப்புறம் வந்தாங்கன்னா நிறைய கிளைம்ஸ் வந்துடும். அப்போ வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் கொடுக்கறதுக்கு பணமே இருக்காது. அதனால் இன்சூரன்ஸ் வந்து தேவை இல்லாத போது எடுக்கணும். இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் வந்து நம்ம ஈவன் நார்மல் பாலிசிஸில் கூட ஆட் பண்ணலாம், ஒரு சின்ன ரைடராக ஆட் பண்ணலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது, பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே நம்ம காப்பீடு பண்ணணும். பிரச்சனை வந்த பின்னாடி அவங்க தன்னை காப்பாற்றிப்பாங்க இல்லையா. அப்புறம் எல்லாருக்கும் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் அந்த கம்பெனியை வேறங்க போய் இன்சூர் பண்ணுங்கிற நிலைமைக்கு போயிடும். அதனால் அதை கொடுக்க மாட்டாங்க, கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அதே போல் எண்டோமெண்ட் பாலிசி அண்டு மணி பேக் பாலிசின்னு ரெண்டு சொல்கிறாங்க. ஏற்கனவே கேட்டால் கூட மணி பேக்குன்னு சொன்னார், உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னீங்க. என்டோமெண்ட் பாலிசிக்கு மணி பேக் பாலிசிக்கு என்ன வித்தியாசம், யார் எடுக்கலாம் அதை? யார் வேணால் எடுக்கலாம். யங்ஸ்டர்ஸ்லேருந்து 60 வயசு வரைக்கும் என்டோமெண்ட் பாலிசியில் நடுநடுவாக பணம் வராது, கடைசியாக பணம் வரும். ஒரு 25 ஆண்டுகளுக்கு என்டோமெண்ட் பாலிசி எடுக்கிறாங்கன்னா 25th இயரில் கட்டின ப்ரீமியம் ப்ளஸ் அதுக்கான போனஸ் சேர்ந்து வந்துடும். மணி பேக் பாலிசியில் எவ்ரி 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ 5 இயர்ஸோ நீங்கள் எந்த பாலிசி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வரும். மணி பேக் பாலிசியில் 2 அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா, எவ்ரி 5 இயர்ஸ் பணம் வரும்போது அந்த பணத்தை நம்ம இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அருமையாக சொல்லியிருக்கீங்க. அடுத்த நேரோட கேள்வி என்னென்னு கேட்போம். வணக்கம். ஹலோ சார்,
கேளுங்க, உங்க அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க. சொல்லுங்கம்மா. கண்டிப்பா உங்களை தான் கேள்வி கேட்க சொல்றேன், கேளுங்க. பையனுக்கு 26 வயசு ஆகுது சார். இப்ப வந்து பொங்கல் போனஸா ஒரு 5000 பணம் கொடுத்தாங்க. நல்லதுங்க, நல்லது. சொல்லுங்க. அந்த பணத்தை தம்பி பேருக்கு இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன். சரி, ஒன் டைம் இன்சூரன்ஸா இல்ல மாசம் மாசம் கட்டணுமா? மாசம் மாசம் 2000 ரூபா இல்லாம 3 மாசத்துக்கு 1 தடவை 6000 ரூபா போடுறாப்புல. 20 வருஷத்துக்கு போட்டிருக்கேன் சார். இந்த அம்மா தான் கேரண்டி, எனக்கு 60 வயசு தாண்டிட்டு. சரிங்க, சரிங்க. அதனால அதுல அந்த கும்பகோணத்துல தான் பிரைவேட்ங்கறாங்கல, அந்த எல்ஐசி தான். அதுல ஒன்னும் இல்ல. 20 வருஷத்துக்கு அப்புறம் 8 லட்சமா என்னமோ அப்படி. இல்ல, ஒரே நிமிஷம். கும்பகோணத்துல தான் இருக்கு, பிரைவேட்ங்கற எல்ஐசி அப்படி கிடையாதுங்க. இன்சூரன்ஸ் கம்பெனியா இருக்கும், பல ஊர்ல இருக்கு. எல்ஐசிங்கிறது கவர்மெண்டோடைய இது, அது தனி. பிரைவேட்ங்கறது தனி. எந்த இதா வந்தாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அந்த திட்டத்தோட பேர் என்னன்னு தெரியுமா? இந்த எல்ஐசியோட நம்பர் பேரா? அது இன்சூரன்ஸ்ங்க, லைஃப் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் பேரா? ஆமா. அவரு பேர் எதுவும் தெரியுமா? அந்த திட்டத்தோட பேர் இருக்குமா? இருக்குமா சார்? என்னங்க பில் இருக்கு? அத திட்டத்தோட பேர் என்ன? இந்த வர இந்த பாத்து சொல்றேன். சரி, உங்களுக்கு தேவையான பதில நிபுணர் சொல்லுவாரு. சொல்லுங்க சார். ஆமா, எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியுமே 20-25 கம்பெனிகள் இப்போ இருக்கு. ஐஆர்டிஏ அப்படிங்கிற இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்ற அந்த பேனர் கீழே தான் வருது. சொன்னாலும் பிரைவேட்ல போட்டால் வந்து பயப்படுறதுக்குன்னு ஒன்றும் இல்லை, சேஃப் தான். சேஃப் தான். என்ன திட்டம் எவ்வளோ கிடைக்குங்கிறது அவங்களே போட்டிருப்பாங்க. பரத நாயரோட கேள்வி என்னன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க. நிகழ்ச்சி நிறையும் தருவாயில் இருக்கு, சீக்கிரம் கேளுங்க சார். நாங்கள் விழுப்புரத்துல இருந்து பேசுறோம் சார். சரிங்க, கேளுங்க சார். எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. சரிங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி பாலிசி எடுத்தா சரியா இருக்கும்? ஒருத்தவங்களுக்கு 3 வயசு, ஒரு 5 மாசம் பாப்பா. சரிங்க. அவங்களுக்கு அடிக்வேட் இன்சூரன்ஸ் இருந்ததுக்கு அப்புறம் தான் சைல்டு எடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சைல்டுக்கு வந்து நம்மளோட இன்கம்ல டிபெண்ட். சைல்டுக்கு ஏதாவது ஒன்று ஆகி நமக்கு பணம் வரும்னு எந்த பேரண்ட்டும் திங்க் பண்ண மாட்டாங்க. நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தான் சைல்டுக்கு பணம் போகணும் இல்லையா? ஸோ அப்போ எதுக்கு சில்ட்ரன் பாலிசிஸ் வச்சுருக்காங்கன்னா, பேரண்ட்ஸுக்கு அடிக்குவேட்டாக இன்சூரன்ஸ் இருக்குது, அப்போ சைல்டுக்கு கொடுக்கலாம். சைல்டே ஒரு ப்ராடக்டியாக இருந்து இன்கம் இருக்கும், ஏர்ன் பண்ணிட்டு இருக்கும், அப்போ கொடுக்கலாம். அதில் சைல்டுக்கு வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் ஏதாவது ஒரு இன்கம் ஏற்படுத்திட்டு போயிருப்பாங்க, சைல்டே ஒரு இன்கம் டேக்ஸ் பேயாக இருக்கும், அப்போ எடுக்கலாம். முதல்ல உங்களுக்கு அடிக்குவேட் இன்சூரன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா சைல்டுக்கு எடுக்கு. ரொம்ப அருமையான தகவலை சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் வந்து குழந்தை பேரில் எடுத்துடுறாங்க. அதாவது இவர்களுக்கு ஏதாவது நிகழ்ந்து விட்டால் குழந்தைகளுக்கு போய் சேரணும் இல்லையா? அதுதான் அந்த குழந்தைகளுக்கான உண்மையான பாதுகாப்பு. ஆனால் அவங்க புரியாமல் சில பேர், சில ஏஜென்ட்டுகள் வந்து அவங்க பேரில் எடுங்க, அவங்க பேரில் எடுங்க. அடிக்குவேட்டாக இருந்தால், பொதுவானதாக இருந்தால் எடுக்கலாம் இல்லையா? நிகழ்ச்சி நிறையும் தருவாயில் வந்துடுச்சு. நீங்கள் சுருக்கமாக ஒரு எல்ஐசி போன்ற ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கக்கூடியவங்க எதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் சுருக்கமாக சொல்லி நிறைவு செய்யுங்களா? மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது, நமக்கு என்ன வருமானம் இருக்குது, மாதம் எவ்வளோ தேவைப்படும் ஃபேமிலிக்கு, நாம் இல்லாவிட்டாலும் இந்த அமௌண்ட் வரணும்னா, இப்போ உதாரணத்துக்கு 30000 ரூபா கொடுக்குறேன், 3,60,000 ரூபா நான் வந்து வருஷத்துக்கு கொண்டு வரேன். வருஷத்துக்கு 3,60,000 ரூபா வரணும்னா நான் எவ்வளோ போட்டால் அந்த 3,60,000 ரூபா வரும் அப்படின்னு கால்குலேட் பண்ணி இன்சூரன்ஸ் எடுப்பது நல்லது. இதுக்கு பேர் ஹியூமன் லைஃப் வேல்யூன்னு பேர். ஏஜென்ட்கிட்ட இதை கேட்டிங்கன்னா ஏஜென்ட்டே இதை சொல்லுவாங்க. அப்படி பிளான் பண்ணுறது தான் கரெக்ட். கரெக்ட். டேர்மையும் நான் டேர்மையும் மிக்ஸ் பண்ணி எடுங்க, அது நல்லது. ரைட். மனித வாழ்வின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு, நம்ம இல்லாவிட்டாலும் இருந்தாலும் குடும்பத்துக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய பல கருத்துக்களை நீங்கள் எடுத்து சொன்னீங்க. உங்களுக்கு நமது நேயர்கள் சார்பிலும் புதியகம் தொலைக்காட்சி சார்பிலும் நன்றார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி, வணக்கம் சார். நேயர்களே, வரும் திங்கட்கிழமை வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்குரிய பத்மன். நன்றி, வணக்கம்.